டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் சிறையில் சரணடைந்தார். கூடிய நிகழ்வுகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திகார் சிறையில் சரணடைந்தார் கெஜ்ரிவால். அவருடைய ஜாமீன் இன்றுடன் முடிவடைவதால் தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் சிறையில் சரணடைந்திருக்கிறார். திகார் சிறையில் சரணடைந்திருக்கிறார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால். அவருடைய ஜாமீன் நீட்டித்து மனு அளித்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டது. இன்றுடன் அவருடைய ஜாமீன் தேதி முடிவடைவதால் தற்போது டெல்லி திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைந்திருக்கிறார். இது பற்றி கூடுதல் தரவுகளுடன் நிகழாயம் செய்தியாளர் ஆண்டன், வணக்கம் ஆண்டன். இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் 21 நாட்கள் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த கெஜ்ரிவால் இன்று திகார் சிறையில் சரணடைந்திருக்கிறார். திகார் சிறையில் சரணடைந்தார் கெஜ்ரிவால். இது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் 21 நாட்கள் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த கெஜ்ரிவால் இன்று திகார் சிறையில் சரணடைந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லி திகார் சிறையில் சரணடைந்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீனில் தற்போது வெளியே வந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன், வணக்கம் ஆண்டன். திகார் சிறையில் தற்போது டெல்லி முதல்வர் சரணடைந்திருக்கிறார் பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. அதான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. அந்த சரணடைவிலிருந்து அவர் விலக்க கோரிய மனுக்களானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவர் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் அவருடைய மனுவானது உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டுவிட்டது. அதன் காரணமாகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இன்றைய தினம் அவர் சரணடைய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருந்தது, கட்டாயமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்தான் தற்பொழுது அவர் டெல்லி திகார் சிறையில் தற்பொழுது சரணடைவதற்காக சென்றிருக்கின்றார். ஏனென்றால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 9 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியது, ஆனால் அவர் ஆஜராகின் காரணத்தினால் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அதனைத் தொடர்ந்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுபோன்ற ஒரு சூழலில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்ட சூழலில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக மட்டுமே உச்சநீதிமன்றமானது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. அது மட்டுமில்லாமல் தேர்தலானது 1ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்து விட்டது வாக்குப்பதிவானது. இதனையடுத்து 2ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும், மீண்டும் என்று தேர்தலில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது. அடிப்படையில் அந்த இடைக்கால ஜாமீன கொடுக்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்க அவர் தனது உடல்நிலை காரணம் காட்டி அவர் அதை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாட்டினார். ஆனால் உச்சநீதிமன்றமானது நீங்கள் தேவைப்பட்டால் வழக்கமான ஜாமீன் தாக்கல் செய்வதற்கு நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் அந்த ஜாமீனை தாக்கல் செய்யலாம், ஆனால் இடைக்கால ஜாமீன் நாங்கள் நீட்டிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரையில் அந்த ஜாமீன் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி அவர் மனுவானது தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனு விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது 5ஆம் தேதிக்கு. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது உடனடியாக அவர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்றைய தினம் சரணடைய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் சிறையில் தற்பொழுது சரணடைந்திருக்கின்றார். அடுத்ததாக அந்த நீதிமன்றம், டெல்லி ரவுசோனிய நீதிமன்றம் அவர் 7 நாட்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவில் டெல்லி ரவுசோனிய நீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பிக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது ஒருவேளை அதனை டெல்லி ரவுசோனிய நீதிமன்றம் அதனை நிராகரித்து விட்டால் அதன் பிறகு மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் எவ்வளவு, ஏனென்றால் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருப்பது அனைவரும் அறிந்ததுதான். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால்
அவருடைய ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் அவர் தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடியாது என்று அவர் ஏற்கனவே திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதன் அடிப்படையில் தற்போது டெல்லி முதலமைச்சராக தொடர்ந்து நீடிக்கின்றார். அடுத்ததாக நீதிமன்றங்கள் இவரது ஜாமீன் மனுக்கள் மீது என்ன முடிவுகள் எடுக்கின்றன என்பதை பொறுத்து அடுத்த கட்டம் நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சூர்யா, திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சரண் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி.